அந்த இது போடுறதுக்கு காசியா இருக்கா அண்ணா. தம்பி வாங்கி ஆடணும் வரட்டி போறியா சரிங்களா?
அந்த பிஜேபி குரூப் மட்டும் வருது. ஒரு 30-40 கல்யாணம் எடுத்துருக்காங்க. அந்த ஆட்சி மசாலா அந்த சந்திரசேகர் ஆட்சி கூட ஒரு கல்யாணம் எடுத்தாங்க. 2,50,000 கூட போட்டேன். ஒரே வேலை தான். எது என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாங்க. எப்படி காசு போடா இப்போ தமாசா கேட்ட மாதிரி கேட்பாரு. ஆனால் அவரு எல்லாத்தையும் கேட்குற. ஆனால் நம்ம பார்க்கறது அவருக்கு தோணும் போது மாடா இனிமேல் நெக்கலை கட்ட மாதிரி இருக்கும் போதுமாடா அப்படின்னு கேட்டா. ஆனால் அவர் வந்து உள் மனசுக்கு நல்ல வழியாக தான் கேட்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் ஏதோ தெளிவாக கேட்குறாருன்னு நினச்சிட்டு முறைச்சா அவர்கிட்ட. அப்புறம் அவர் சொன்னா அவருக்கு எதுவும் இதுதான் கேட்குறாரு. அந்த குரூப் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு பர்த்டே அது இது பர்த்டே எடுத்து சும்மா இப்போ ஆல்பம் கூட பண்ணல. எத்தனை பர்த்டே ஆல்பம் பண்ணுறது சும்மா எடுத்து வச்சு வந்து வீடு கொடுத்துறது. பர்த்டே பண்ணியாச்சு, அடுத்து என்னத்த பண்ணுறது பெரிய பிள்ளையில ஆயிடுச்சு வேற. சும்மா எடுத்து வச்சுக்கோங்க, நிறைய இருக்கு. அதுக்கு நிறைய வாங்குறதுக்கு மனசு எடுத்து அப்படியே காப்பி விட்டு ஒரு 5,000 வாங்கிட்டு அவருக்கு ஒரு 1,000 கொடுத்து 2,000 எடுத்து கட்டேன். 200 பெட்ரோல் கொடுத்தேன் அப்படி ஒரு 500 1,000 கிடைச்சிருக்கும். வேற என்ன பண்ணுறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, ஆல்பம்லாம் வேண்டாம் எத்தனை ஆல்பம் பண்ணுறது சும்மா அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு நானே காப்பி விட்டு தூய் எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்டாலின் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க சித்தரஞ்சன் ரோட்டில். இப்போ இப்போ ஒரு இது ஒரு கூட்டம் அன்னைக்கு ஏழாந்தேதி தான் நினைக்கிறேன். அன்னைக்கு தேதி 15-ஆம் தேதி 7-ஆம் தேதி 15-ஆம் தேதி சித்தரஞ்சன் ரோடு. இது இல்லையோ, இது இல்லை என்ன பண்ண முடியும் அப்புறம் எடுத்து பண்ண முடியும். சேர்ந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து கஷ்டம் தான், நிற்க மாட்டாங்க. நமக்கு வேலை பார்த்து பணம் போட்டது எவ்வளோ கொடுக்காரு, எவ்வளோ கொடுப்பாரா தெரியல. நம்ம இதுவரை ஒரு 3,000 கண்பட்டு சரிவு கொடுக்கணும். 2,500 கொடுத்துட்டு இருந்தது, 2,500 நான் கூப்பிடுறது அப்படி கண்டுக்கிறதுல. நான் இவருக்கு போகிறதில்ல போல, எனக்கு டைம் கிடையாது. ஆனால் இவர் கேட்பார் எவ்வியர் மூத்தத்தில் ஒரு வேலைக்கு வர போகிறதில்ல. இன்றைக்கி சரி என்ன வரவே வேணன்ற அப்படி இப்படின்னாரு. கரெக்டாக இவர் வர பார்த்து எனக்கு நேற்று ஈவினிங் இருந்து இன்னைக்கு மாநில சரி கொடுத்து சொல்லுவாங்க. இதே காலத்தில் நான் அவருக்கு நானும் அவரும் 2 மணி ஒரு வேலை தான் அதுதான் கல்யாணம் இல்லை. நிச்சயத்தெல்லாம் இங்கே கட்டிட்டு அவருக்கு சரி பண்ணாமல் பண்ணோம் போல சரி பண்ண மாட்டாங்க. இவர் பண்ணுறது இவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா என்னதான் ஏதோ பண்ணிடுவாரு. அவர் 20,000 கொடுப்பாரு, ₹20,000 கொடுப்பாரு, அவ்வளோதான். 2,000 உங்களுக்கு 5,000 தருவாரு. அவருக்கும் பயங்கரமா நான் சண்டையில் விளையாடுக்கிறாரு. ஒரு வேலைக்கு மட்டும் நம்மளுக்கு இல்லை. ஜெகன் வந்து ரொம்ப நாளாக இருக்கு அந்த கேமராலையும் அவருக்கு கொஞ்சம் காசு போட்டு பாருங்க. இல்லையா தெரியல ஜெகன் கேமராவில் எதிர்த்து ஓடுறோம். ஓகே இதுல இதுல பாலாஜியில ஒரு கல்யாணம் எடுத்தார். அதான் குமரேசன் அவர் அதுக்கு எடுத்த எனக்கு வந்து ஒரு மணிராஜ் மாதிரி எடுத்தார்.
அப்படியே பக்க ஆடியோட காதில் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல, அப்படி ஆடியோ கமெண்ட் அடிச்சுட்டு பாடிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அந்த வீடியோவை. அவரே வந்து லைவா எப்படிதான் செலவுக்கு அப்படி கிடைக்கும் போல அவரே பார்த்துட்டு என்னடா நலுங்கு விளையாட்டு போட்டு பாருங்க அப்படின்ட்டு அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி நலுங்குலாம் வந்ததே இல்லைடா ஒரு வாட்டி கூட வீடியோ யாருக்கும் எப்படி எடுத்த உடனே எடுத்த அது வந்து அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு குடும்பம் இருந்திருக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்காரு. வீடியோ வீடியோலாம் சிறப்பாக வரும் அதில் கீழெல்லாம் கான்கிரீட் சிறப்பாக இருக்கும். ஸ்டேஜ் ஒரு மாதிரி பேட்ரூம் வெள்ளை லைட் அடிச்சு ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் வெள்ளை லைட்லாம் அடித்தாங்க சமத்தியெல்லாம் கலரு
வெளியில் வச்சுக்கோங்க.